திருமணமான மற்றும் ஆக போகிறவர்களுக்கும் சுகர், வயோதிகம் மற்றும் குழந்தையின்மையின் காரணங்களால் வாழ்வில் நிம்மதி இழந்தவர்களுக்கும் கிடைத்த இயற்கை தீர்வு. உலகத்திலேயே முதல் முறையாக பவுடர் ஃபார்மெட்டில் மா நேச்சுரல்ஸ் வழங்கும் மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ், 26 வகை இயற்கை பொருட்களை கொண்டு நம்ம தமிழகத்தில் தயாரிக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் இருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் கேஷ் ஆன் டெலிவரி கிடைக்கிறது. மா நேச்சுரல்ஸ் வழங்கும் மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். பாண்டிச்சேரியில் இருந்து ஒரு இயக்கம் வந்து விவிஎஸ் ஐயர் தலைமையில், நீலகண்ட பிரம்மச்சர் தலைமையில் ஒரு இயக்கம் வந்து தூண்டி விடுது. இளைஞர்களை தூண்டி ஆங்கிலேயர் கொள்ள வேண்டும் என்பதே விவிஎஸ் உடைய கருத்து. இது அவரே பதிவு பண்ணியிருக்கார். இதுக்கு காரணமாக இருந்தவர் நீலகண்ட பிரம்மச்சர். தேசத்தையும் புரட்சிவாதத்தையும் பரப்பணும், ஆயுதங்களால் மட்டும் ஆங்கிலேயர் வெளியேற்ற முடியும் அப்படின்ற கொள்கை தான் அவங்க கொள்கை. செங்கோட்டில் வந்து சாவடி அருணாச்சலம் பிள்ளை வீட்டில் அசம்பிள் ஆகி காளி படத்தை வச்சு குங்கும தண்ணியை கரைச்சு அதை ஆங்கிலேயர் ரத்தமனஸ் கூறி அது எல்லாரும் குடிச்சிருக்காங்க. 15 பேர் செம்பகராமன் பிள்ளை, வாவு சிதம்பரம் பிள்ளை, மாடசாமி பிள்ளை. இந்த ஒரு லைன் எடுத்துக்கோங்க, நான் ஜாதி சொல்ல நினைச்சுக்கிறேன். இதுக்குள்ள ஒரு நெட்வொர்க் இருக்கு. ஒரு இடத்துல அட்டாக் பண்ணும்போது அந்த இனத்தை சேர்ந்த மக்கள் நாட்டுக்காக குதித்தார்கள் அண்டலை பண்ணணும். அதனால இந்து மதத்தை பாதுகாப்பதற்காக, சனாதன தர்மத்தை பாதுகாக்கன்னு ஒரு வரிய வாஞ்சிநாதன் லெட்டரில் எழுதியிருக்காருன்றது இதில் அண்டலை பண்ணிக்கணும். நெட்வொர்க்கை பாருங்க. அந்த ஒரு பேரை வச்சுக்கிட்டு அவங்க ஜாதி ஆதியாக அவங்க முத்திரை குத்திட்டாங்க. அதாவது ஒரு மத உணர்வை கொண்டு வர்றது மட்டும் இல்லை, இதுக்கு எல்லா புரட்சிக்கும் பின்னாடி மதம் ஒரு காரணமாக இருந்தது. தவிர்க்கவே முடியாது. அதை யூஸ் பண்ணிக்கவும் செஞ்சுருக்காங்க அரசியல்வாதிகள். வாஞ்சிநாதன் மேடர் கேஸ் வந்து என்கொயரி ஆகி அதில் 15 பேரில் 10 பேர் அரெஸ்ட் ஆகி எல்லாம் தண்டிக்கப்படுறாங்க. தண்டிக்கப்பட்ட பிறகு இந்த வழக்கு முடிந்தது அப்படின்னு அவங்க எழுதி முடிச்சிடறாங்க ஹைகோர்ட்டில், 3 ஜட்ஜஸ் போட்டு. ஆனால் அதுக்கு பின்னாடி இந்த பங்காளிருந்து வந்த ஒரு சார்லஸ் டிஹார்ட்னு ஒரு இன்டெலிஜென்ஸ் டிஐஜி வந்து வாவு சிதம்பரம் பிள்ளை 2 ஆயுதண்ணை கொடுத்து தண்டிக்கப்பட்ட பிறகுன இந்த செய்தி இந்தியா முழுசும் பரவுது. அப்போ பாண்டிச்சேரியில் ஒரு குரூப் இயங்கிட்டு இருக்குன்னு, அது ரெவல்யூஷனிஸ்ட் குரூப் இயங்கிட்டு இருக்கு. அதுக்கு தலைமை தாங்கிறது நீங்க சொன்ன வாவுசி விவிஎஸ் ஐயர், பரகநேரி வெங்கடேச சுப்பிரமணிய ஐயர் சொல்ல திருச்சி பக்கத்து இருக்காரு. அவர் அமெரிக்கா லண்டன்ல இருந்து வர்றாரு. லண்டன் இந்தியா சேரன்மா தேவி இல்லையா, திருச்சி பக்கத்துல பரகநேரி, திருச்சி பக்கத்தில் திருச்சி அவுட்டர்ல இருக்கு. பரகநேரி வெங்கடேச சுப்பிரமணிய ஐயர் அவரு லண்டன்ல இருந்து இந்தியா ஹவுஸ்ல இருந்து வீடு சவர்க்காரோட நேரடி தொடர்புள்ளவர். அந்த காலகட்ட வீடு சவர்க்காரெல்லாம் அந்தமான் செல்ல ஜெயிலில் கிடக்காரு. டெரரிஸ்ட் ஆக்ட் பண்ணதுக்காக வேண்டி அந்தமான் செல்ல ஜெயிலில் கிடக்கிறாரு. விடி சவர்க்கர் மிகப்பெரிய ரெவல்யூஷனிஸ்ட், அவரும் போற்றத்தக்க தலைவர். அவருக்கு அவருடைய வலதுகை மாரி செயல்பட்டவர் லண்டன் ஹவுஸில் வலது மாரி செயல்பட்டவர் விவிஎஸ் ஐயர். இந்த விவிஎஸ் ஐயர் அங்கேருந்து துரத்தப்படுறாரு. இந்தியா ஹவுஸில் இருந்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஊரில் ஒரு பெரிய பெரிய ஒரு மிலிட்டரி ஆஃபீஸரை ஷூட் பண்ணி கொண்டுறாங்க அந்த இந்தியா ஹவுஸ் ஸ்டூடெண்ட்ஸு. அதனால் இந்தியா ஹவுஸ் ஸ்டூடெண்ட்ல அரெஸ்ட் பண்ண வரும்போது இவர் விவிஎஸ் ஐயர் தப்பிச்சு பாண்டிச்சேரி வந்துடுறாரு. அங்கே ஒரு பெரிய மேடர் பண்ணுங்க திருச்சிக்கு பாண்டிச்சேரி வந்திருக்காங்க. லண்டன்லேயே மேடர் பண்ணவங்களுக்கு பாண்டிச்சேரி மாதிரி இங்கே இருக்க ஆட்கள். இவருக்கு மேடம் காமா ஃப்ரான்ஸ்லேருந்து ஆயுதங்களும் பத்திரிகையும் கொடுத்து உதவிட்டு இருக்காங்க. மேடம் காமா ஒரு டெரரிஸ்ட் இயக்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஃப்ரான்ஸில். வந்தே மாதிரி ஒரு பத்திரிகை நடத்திக்கிட்டு பத்திரிகைக்குள்ள அவங்க நமக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. யாருண்ணே நம்ம இந்தியாவுக்கு யாரு அந்த மேடம்? மேடம் காமா வந்து ஒரு பார்சி பொண்ணு, இந்தியாவோட சேர்ந்தவங்க. இந்தியாவை சேர்ந்தவங்க, அதை தெளிவுபடுத்தணும். மேடம் காமா வந்து இந்தியாவில் சேர்ந்த பாம்பேவை சேர்ந்த ஒரு பார்சி பெண்ணு. ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் தீவிரவாதி, ஒரு பார்சி பொம்பளை வந்து இயக்கத்தில் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. இந்த அம்மா மாரி தீவிரவாதி சட்டம் போடப்பட்டு இங்கிருந்து தப்பி அவங்க பிரான்ஸ்ல போய் செட்டில் ஆயிடுறாங்க. பிரான்ஸ்ல இருந்துகிட்டு நம்ம வந்தே மாறன் பத்திரிக்கை ஆரம்பிச்சுக்கிட்டு இந்தியா முழுசும் அமெரிக்கா கனடா பிரான்ஸு இங்கெல்லாம் இருந்து ஜெர்மன் முக்கியமாக ஜெர்மனில் இருந்துகிட்டு எல்லாம் வந்து இந்தியாவோட சுதந்திரத்தை ஆயுதம் மூலம் பெறணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கு ஆயுதமும் பத்திரிக்கையும் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. மேடம் காமா பெரிய நெட்வொர்க், பெரிய அண்ணன் ஆசிரியருடைய ஷூட்டிங் குள்ள இவ்வளவு விஷயம். நீங்க சும்மா வந்து அக்கரகாரத்தில் வண்டி கொண்டு வண்டி ஓட்டணும்னு அபத்தமான ஒரு பேச்சுனே. சின்ன இந்திய வரலாறு தெரியாம உலக வரலாறு தெரியாம எதையும் நம்ம கண்புடித்தனமா பேசக்கூடாது. இது நான் சொல்றது வரலாறு தொடர்பு, இது பூரா நிரூபிக்கப்பட்டது. நான் சொல்றதெல்லாம் நிரூபிக்கப்பட்டது ஒரு பிரிட்டிஷ் இன்டெலிஜென்சி ஆஃபீஸர்னால. இப்போ மேடம் காமா தான் இந்த கன்னை கொடுத்து விட்டது. இந்த ப்ரௌனி ஆட்டோமேட்டிக் பிஸ்டல்னு சொல்கிறது பெல்ஜியம் மேடு ஜெர்மனில் இருந்து. ஜெர்மன் வந்து அப்போ இந்தியாவுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுது டெரரிஸ்ட்டுக்கு, இந்தியன் டெரரிஸ்ட்டுக்கு ஜெர்மனில்ண்ணே. அதில் தான் உங்களுக்கு இந்த பாம்பு போடும்போது
கூட இவரெல்லாம் கூட இருந்தார். செண்பகராமன், செம்பகராமன், செம்பகராமன் இந்த கேங்கில் இருந்தவர். அப்போ ஏன் அதை சொல்லுறேன்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் டேத்தில் இந்தியா மெட்ராஸில் பாம்பு போட்ட எம்டன் கப்பலில் வந்தவர் செம்பகராமன். செண்பகராமன் அவரும் செம்பகராமன் பிள்ளைன்றது அண்ணன். திருநெல்வேலி பக்கம்னா அவருக்கு அவர் செம்பகராமன் பிள்ளை, வாவு சிதம்பரம் பிள்ளை, மாடசாமி பிள்ளை. இங்கே ஒரு லைன் எடுத்துக்கோங்க, நான் ஜாதி சொல்லணும்னு நினச்சிக்கிறேன். இல்லை இல்லை, இதுக்குள்ள ஒரு நெட்வொர்க் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாவுஸ் விவிஎஸ் ஐயர், ஐயர் இந்த பக்கம் நீலகண்ட பிரம்மச்சாரி ஐயர், அக்கடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வாஞ்சிநாதன், வாஞ்சிநாதன் ஆமாம், வாஞ்சிநாதன் மைத்துனர், சங்கர சுப்பிரமணிய ஐயர். இப்படி ஐயர் ஜாதி தயவுசெய்து பெரிய தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. ஒரு இடத்துல அட்டாக் பண்ணும்போது அந்த இனத்தை சேர்ந்த மக்கள் நாட்டுக்காக குதித்தார்கள் அண்டர்லைன் பண்ணணும். இதில் ஜாதி அதில் பதிவில் இருக்குன்னு நான் சொல்கிறேன், இல்லாட்டி நான் ஜாதி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவங்கெல்லாம் பாண்டிச்சேரியில் இருந்துட்டுன்னு இந்து மதத்திற்கு ஒரு இவங்களால அச்சுறுத்தல் வந்திருக்குன்னு எழுதுகிறாங்க அவங்க பிரிட்டிஷ். இதில் வங்காள பிரிவினைக்கு காரணமே இந்து மதத்துக்குன்னு மிகப்பெரிய அச்சுறுத்தல் கொண்டு வரானுங்க பிரிட்டிஷ்ன்னு தான் அவங்களுடைய பயம். அதனால தான் இந்து மதத்தை பாதுகாப்பதற்காக சனாதன தர்மத்தை பாதுகாக்கன்னு ஒரு வரிய வாஞ்சிநாதன் லெட்டரில் எழுதியிருக்காருன்றது இதில் அண்டர்லைன் பண்ணிக்கணும். நெட்வொர்க்கை பாருங்கள், அந்த ஒரு வெறி வச்சுக்கிட்டு அவங்க ஜாதி ஆதியாக இவங்க முத்திரை குத்திட்டாங்க, ஜாதி வெறியரா, அதுவும் தப்பு. அப்போ இந்த கூட்டம் விவிஎஸ் ஐயர், நீலகண்ட பிரம்மச்சாரி எல்லாம் வந்து திருநெல்வேலியில் வர்றாங்க. வாவு சிதம்பரம் பிள்ளை கைதானப்போ வந்து அவங்க ரகசிய மீட்டிங் நடக்குது. சாவடி அருணாச்சலம் பிள்ளை ஒருத்தர், அவர் முக்கியமான ஆள்னு, மடத்துக்கடை சுப்பிரமணிய பிள்ளை, இவங்கெல்லாம் சேர்ந்துறாங்க ஒரு கூட்டம். மாடசாமி பிள்ளை எல்லாம் சேர்ந்து தென்காசியில் ஒரு வீட்டில் உட்காடுறாங்க. வீட்டில் உட்காந்துன்னு காளி படத்தை வைத்து, அந்த காளி படத்தின் முன்னாள் வந்து இந்த 15 பேர் தான் இருக்காங்க. சத்தியப்பிரமாணம் அந்த குங்குமம் இருக்குது பார்த்தீங்களா, குங்குமத்தை தண்ணியில் கலந்து பூஜை பண்ணிட்டுனே அந்த குங்கும தண்ணியை குடிக்கிறது பிளட் மாரி, ஆங்கிலேயருடைய ரத்தத்துக்கு சமையா இருக்கு. அதாவது ஒரு மத உணர்வை கொண்டு வருவது மட்டும் இல்லை, இதுக்கு எல்லா புரட்சிக்கும் பின்னாடி மதம் ஒரு காரணமாக இருந்திருக்கு, தவிர்க்கவே முடியாது. மதம் ஒரு காரணம் கூட சொன்னாலும் அதை யூஸ் பண்ணிக்கவும் செஞ்சிருக்காங்க அரசியல்வாதிகள். மனம், மதமும், ஜாதி, மதம், இனம், மொழி, இது எல்லாமே ஒரு புரட்சிக்கும் ஒரு பெரிய போராட்டத்திற்கு அடிப்படையாக இருந்திருக்குன்றது ஆண்டாண்டுகளாக வரலாறு அதே சொல்லுது, தவிர்க்க முடியாத உண்மை. எது அடிப்படையாக இருந்தாலும் குறிக்கோள் தான் முக்கியம். குறிக்கோள் கொள்ளையடிப்பதல்ல, குறிக்கோள் வந்து நாட்டுக்கு விடுதலை கொண்டு வருவது. இவன் திருட்டுத்தனம் உள்ள நுழைஞ்சவன், இவனை திருட்டுத்தனமாக தான் அடிச்சு பத்தணும். அராஜகம் உள்ள நுழைஞ்சவன் ஆங்கிலேயர்கள், நம்ம வார் பண்ணி தோத்து பிடிபடலை, அராஜகத்தால் தோத்து பிடிபட்ட நாடு இந்தியா. அதனால் இந்திய இவர்களை அடித்து தான் வெளியேறணும், கொள்ளணும்னு சொல்கிறதான் புரட்சிவாதிகளுடைய இயக்கம். மிதவாதிகள் இல்லை பெஞ்சு பேசி பேச்சுவார்த்தை நடத்தி இவங்க சுதந்திரம் வாங்கன்றது மிதவாதிகளுடைய கருத்து. இது ரெண்டுக்கு தான் ஒரு போராட்டம் இந்திய சுதந்திரம் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இங்கே வந்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு இயக்கம் வந்து விவிஎஸ் ஐயர் தலைமையில், நீலகண்ட பிரம்மச்சர் தலைமையில் ஒரு இயக்கம் வந்து தூண்டி விடுது. இளைஞர்களை தூண்டி ஆங்கிலேயர் கொள்ள வேண்டும் என்பதை விவிஎஸ்ஸுடைய கருத்து. இது அவரே பதிவு பண்ணியிருக்கார். இதுக்கு காரணமாக இருந்தவர் நீலகண்ட பிரம்மச்சாரி. அவர் என்ன சொல்கிறாரு, நீலகண்ட பிரம்மச்சாரி பாரத மாதா சங்கம்னு ஒரு இயக்கத்தை அமைத்து அதன் நோக்கத்தை பற்றி எழுதுறாரு. இளைஞர்கள் மத்தியில் ஒரு தேசத்தையும் புரட்சிவாதத்தையும் பரப்பணும், ஆயுதங்களால் மட்டும் ஆங்கிலேயை வெளியேற்ற முடியும் அப்படின்ற கொள்கை தான் அவங்க கொள்கை. இதுக்கு என்ன பண்ணுறாங்க, காளியை சிம்பிளாக எடுத்துக்கிறாங்க. காலன்னு அவங்களுக்கு தெரியும், சிவன் காலனோட மனைவி தான் காளி. இன்னையாது இது அவங்க எக்ஸ்பிளேஷன் வருதுன்னா, காலன் சிவன் அழிக்கும் கடவுள், ஆமாம், அவருடைய மனைவியாக காளி, ஆமாம், காளி என்று பேர் வந்து இப்படித்தான், காலனுடைய மனைவி காளி. காளி பெங்காலில் வங்கக்காளின்னு வச்சுருக்காங்க. அந்த வங்கக்காளி பார்த்தீங்க, ரத்த குழு மணிக்கு நாக்கில் ரத்த மணி கீழே போட்டு மீச்சிட்டு இருக்கோம் ஒரு அரக்கன், அதை ஆங்கிலேயர்கள்னு சொல்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் அவர் ஆங்கிலேயர்கள் இங்கே ரத்தம் வந்து ஆங்கிலேய ரத்தம், அதை அவன் நம்ம ரத்தத்தை குடிக்கிறான், நம்ம அவன் ரத்தத்தை குடிக்கணும், அவனை கொல்லணும் அப்படின்ற கான்செப்டுக்காக வேண்டி இங்கேருந்து செங்கோட்டைக்கு வந்து, செங்கோட்டையில் வந்து சாவடி அருணாச்சலம் பிள்ளை வீட்டில் அசம்பிள் ஆகி காளி படத்தை வச்சு குங்கும தண்ணியை கரைச்சி அதை ஆங்கிலேயர் ரத்தம் என கூறி அது எல்லாரும் குடிச்சிருக்காங்க 15 பேர். சரி, இருந்தது 15 பேர். ஆமாம், ஏன் இப்படி புள்ளி விவரத்தை நான் சொல்கிறேன்னா, இது நடந்தது போது கூட இந்த ரெண்டு பேர் வந்து அரஸ்டட் பை பிரிட்டிஷ். ரெண்டு பேர் அருணாச்சல ஆறுமுகம் பிள்ளையும் சோமசுந்தர பிள்ளையும் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, அப்ரூவ் ஆயிடுறாங்க. இந்த 15 பேர்லன்னு 3 பேர் சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க. வாஞ்சிநாதன் ஒருத்தர், இன்னும் 2 பேர் வந்து தர்மராஜ் ஐயர் ஒருத்தர் கழுத்தர் திறந்து போயிறாரு, வெங்கடேஸ்வர ஐயர்னு ஒருத்தர் வந்து அவரும் சூசைட் பண்ணிக்க, 3 பேர் சூசைட் ஆயிடுது. 2 பேர் அரெஸ்ட்டு,
15 ஆகி போச்சு, மீதி 10 பத்தில் சுப்பிரமணிய சாமியார் நம்ம பாரதியார் வந்து எவிடன்ஸ் இல்லாமல் ரிலீஸ்டு, விவி சங்கரா எஸ்கேப், நீலகண்ட சாஸ்திரி இங்கிருந்து எங்கே போகிறாரு, பெங்கால் ஓடிடுறாரு, பெங்கால் போலீஸ் அவர் அரெஸ்ட் பண்ணி திருநெல்வேலி கூட்டு வருது, நீலகண்ட பிரம்மாஸ்திரி அவர் அரெஸ்டேடு, வாஞ்சிநாதனை கூட்டு போய் பாண்டிச்சேரி கூட்டு போன சிவசங்கர சுப்பிரமணிய ஐயர் அரெஸ்டேடு, மாடசாமி ஒரு ஆள் தான் எஸ்கேப்பு, கடைசி வரை சிக்கலை. அப்போ இந்த 15 பேரும் உட்காந்துன்னு டிசைட் பண்ணுறாங்கண்ணே, கையை தங்க பெருவரில் கையால் அறுத்து அதை வந்து அந்த சத்திய பிரமாணத்தில் பதிவு பண்ணுறாங்க, அதாவது ஆங்கிலேயர்கள் கொள்ளுவோம், வந்தே மாதரம் பரத மாதா, இதுதான் அவங்க ஸ்லோகன்ஸ், 12 மிளேச்சராய ஆங்கிலேயர்களே கொள்ளணும் அப்படின்ட்டு கை விரல அறுத்து ரேகை அந்த இதை பதிகிறாங்க அந்த டாக்குமெண்டில் சத்திய பிரமாணத்தில் பதிஞ்சிட்டு. இப்போ யார் சுடுறது? ஒரே துப்பாக்கி 2 புல்லட்டு சுட்டுட்டு தங்களை சுட்டு இறந்து போயிடணும், ஏன்னா எவிடன்ஸ் கிடைக்கூடாது, எவிடன்ஸ் கிடைச்சா நம்ம எல்லாரும் மாட்டிக்கும். அது மட்டும் இல்லை, டார்ச்சர் பண்ணுவான், எல்லாத்தையும் வாங்கிடுவான், எல்லா ரெக்கார்டும் வாங்கிடுவோம், எல்லா ரெக்கார்டும் வாங்கிடுவோம். நீங்கள் மேடம் காமாலேருந்து ஐயர்லேருந்து எல்லாரும் ஆப்பிடுவாங்க, பாண்டிச்சேரி எல்டிடி சைன், அதே மாதிரி நீங்கள் என்ன ஒரு ஆளை பிடிச்சிங்கன்னா நெட்ஒர்க் பூரா தெரிஞ்சு போயிடும். ஸோ நெட்ஒர்க் தெரியக்கூடாதுன்னா டார்கெட்டை அடிச்சுட்டு நம்மளையும் க்ளோஸ் பண்ணிக்கிறணும், அப்போ கேஸ் அதோட முடிஞ்சு போயிடும், அதோட முடிஞ்சிடும். இது டார்கெட்னு இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க 15 பேரும். அப்பா என்ன 15 பேர் போட்டி போடுறாங்கண்ணே, நான் சுடுவேன் நீ சுடுவேன், ஒரே துப்பாக்கிண்ணே 2 புல்லட்னு, ஒரு புல்லட் எதிரிக்க ஒரு புல்லட் நமக்கு அப்படின்னு போது 15 பேருமே சுட தயாராகிறாங்க. அப்போத்தே நயலகண்ட சாஸ்திரி சொல்கிறாரு, நம்ம எல்லாம் சேர்ந்ததில் இந்த அதிர்ஷ்டம், பாரத மாதாவுக்கு தியாகம் பண்ணும் அதிர்ஷ்டம் யாருக்கு கிடைக்கிறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குலுக்குச்சிட்டு போடுறாங்க காளிக்கு முன்னாடி. 15 பேர் எழுதி 15 பேர் முன்னால் போட்டு அதை ஒரு சீட்டு எடுக்கிறாங்க. அந்த அதிர்ஷ்டம் வாஞ்சிநாதனுக்கு வருது, வாஞ்சினான் அது முழு சந்தோஷத்தோட அவங்க நிக்கிறது, அதான் சந்தோஷத்தோட பயம் இல்ல, பயம் இருக்கு, அங்க மோத கூட்டத்துக்கு போக மாட்டாங்க, போக மாட்டாங்க. இல்லை அது ஒரு மைண்டுண்ணே, நான் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த 15 பேர் பேரையும் மேலேயும் நம்ம ஒரு பெரிய அமைப்பை உருவாக்கணும், இது தீவிரமா இல்லை, இது வந்து ஆங்கிலேயர் எதிர்த்து போராடிய ஒரு குழு, ஒரு புரட்சியாளர்கள், இந்த நாட்டின் மண்ணின் மைந்தர்கள். அவங்க இவங்க 15 பேர் நான் சொல்லப்போற உங்களுக்கு தெரியுது, எல்லாத்தையுமே வாஞ்சிதானே மறந்துட்டேன் இந்த நாட்டில். ஆமாம் அதெல்லாம் வாவூசியே மறந்தாச்சு, சுப்பிரமணிய சிவாய மறந்த நாட்டில். நீ சாவடி அருணாச்சலம் பிள்ளைய பற்றி யாருக்கு தெரியும்? அப்பயே சாவடி அருணாச்சலம் பிள்ளைன்னு அரெஸ்ட் பண்ணப்படும்போது அவர் பெங்கால் வங்க மெடிக்கல் காலேஜில் ஸ்டூடெண்ட் அட்மிஷன் ஆகிறாருன்னு பாருங்க, வங்காளத்தில் மெடிக்கல் காலேஜ் செலக்ட் ஆன ஒரு ஸ்டூடெண்ட்டு அந்த ஹாஸ்டல் வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க, சாவடி அருணாச்சலம் பிள்ளைய அரெஸ்ட் பண்ணி கொண்டு வராங்க. அப்போ எவ்வளோ பெரிய தியாகி பாருங்க, கப்பலுடைய சிதம்பரம் பிள்ளை வந்து சொத்தப்புறம் அழிச்சு கடைசியில் மண்ணை கடை வச்சு வறுமையில் செத்தாரு இந்த நாட்டில். சுப்பிரமணிய சிவா குஷ்ட்ரோகி வந்து செத்தாரு, குஷ்ட்ரோ வந்து செத்தாருன்னு குஷ்ட்ரோ உள்ள இடத்துல போட்டாங்க, அந்த இடத்துல போட்டுறது, அந்த இடத்துல காச நோய் இருக்காள்ட்டால உள்ள போடுறது, டிசீஸ் எங்கே இருக்கோ அங்கே நம்ம கைதி உள்ள போட்டு அவனை ஒரு மாதம் ஒரு வருஷம் வச்சிருந்தா அவனுக்கு குஷ்டம் வந்தப்ப வெளியே அனுப்புறது. அதாவது ஆங்கிலேயும் எதிர்த்து நீங்கள் போரிட்டால் உங்க கதி என்னங்கன்னு தெரிஞ்சுக்க, குஷ்ட்ரோகி வந்து சாவை அப்படின்றத டீச் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கானுங்க. அப்படி குஷ்ட்ரோகி செத்தவர் தான் சுப்பிரமணிய சிவா, சொத்தப்புறம் இழந்துட்டு வறுமையில் செத்தவர் வாவு சிதம்பரம் பிள்ளை, மெடிக்கல் காலேஜில் ஸ்டூடெண்டாக இருந்து செத்தவர் சாவடி அருணாச்சலம் பிள்ளை. அப்போ எத்தனை தியாகிகள் கொஞ்சம் வயசு பூரா பிளோ தேட்டி அப்போ தானே அந்த இது அந்த வேகம் வெளியோட போட் பண்ணி இந்த நாடும் மறந்துச்சு, மக்களும் மறந்துட்டது, எல்லாருமே மறந்துட்டாங்க. நம்ம எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம், நம்ம சொல்லுவது மூலமாகவாது இன்றைய நாளில் அவங்க இத்தனை பேரும் மக்களோட மனதில் நினைவில் நிற்கிறாங்கன்னு நம்ம சந்தோஷப்படுது, நம்ம சர்வீஸு நிச்சயம். இப்படியாக என்ன பண்ணுறாங்கன்னா, வாஞ்சிநாதன் மேடர் கேஸ் வந்து என்கொயரி ஆகி அதில் 15 பேரில் 10 பேர் அரெஸ்ட் ஆகி எல்லாம் தண்டிக்கப்படுறாங்க. தண்டிக்கப்பட்ட பிறகு இப்போ நீங்கள் வரணும், தண்டிக்கப்பட்டதோடு இந்த வழக்கு முடிந்தது அப்படின்னு அவங்க எழுதி முடிச்சிடுறாங்க ஹைகோர்ட்டில், 3 ஜட்ஜஸ் போட்டு. ஆனால் அதுக்கு பின்னாடி இந்த பெங்காலேருந்து வந்த ஒரு சார்லஸ் டிஹார்ட்னு ஒரு இன்டெலிஜென்ஸு டிஐஜி வந்து இந்த கேஸை திருப்பி படிக்கிறார், அவர் தான் அந்த டீட்டெயில் அப்புறம் பதிவு பண்ணுறாரு. அதோடு சேர்த்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, வாஞ்சிநாதன் இறந்த பின்னர் ஒரு நாள் கழித்து தான் அவர் பாடி எடுத்து போகிறாங்க, முத நாளே வந்து ஆஸ்பத்திரி பாடியை கொண்டு போய் பாளையங்கோட்டில் அடக்கம் பண்ணிடுறாங்க. ஓ அவர் பாடியை கொண்டு வச்சு அவருக்கு நினைவு மண்டபம்லாம் கட்டுறானுங்க. அதுக்கு அடுத்து 2 நாளாக வந்து வாஞ்சின பாடி அங்கே தான் இருக்குது, அந்த எந்த சாக்கையில் எந்த சுற்றி கிடந்தாலும் அங்கே தான் இருக்குது. பாளையங்கோட்டில் கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவர் பாடியெல்லாம் எடுத்துகிட்டு அவர் ரெக்கார்டெல்லாம் பண்ணிவிட்டு அவரை கொண்டு அடக்கம் பண்ணுறதுக்கு அன்றைக்கி அங்கே தான் எரியூட்டு நடத்தும் போது யாருமே வரல, அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அவங்க அப்பா கூட வரலையாமே, அவங்க அப்பா ரகுபதி ஐயர், அவர் என்ன சொல்கிறாரு, இவன் பையனே இல்லை, ஏன்
ஏன்னா ஒரு ஆச்சாரமிக்க ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டு ஓ ஓ ஓ இதைத்தான் அவங்க கொண்டு வந்து உள்ள இந்த சனாதனத்தில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. ம் ஆச்சாரமிக்க குடும்பத்தில் பிள்ளைய பிற இல்லையா பிறந்துட்டு ஒரு திருவாங்கூர் சமஸ்தானத்தில் ஒரு பொறுப்புள்ள வேலையும் பார்த்துட்டு ஒரு ஆங்கிலேயனை சுட்டு கொண்டுட்டு தன்னை தற்கொலை செய்து கொடுக்க அளவுக்கு உள்ள ஒரு பையன் என் பிள்ளையே இல்லை அப்படின்னு இறுதிச் சடங்குக்கு வரல. அவரை எரித்த பிறகு சாம்பளம் வாங்கவும் வரல. வரல வரல. ஒய்ஃப் ரொம்ப கொஞ்சம் வயசு பொண்ணம்மல்ல அந்த அம்மாவும் உங்களுக்கு கலந்துக்க முடியல. சொந்த பந்தங்கள் யாரும் வரலன்னு இது இருக்குது. 14 டெரரிஸ்ட்காரங்களும் பங்களிச்சவரும் பொண்ணு லாக்கப்பட்டு ஜெயிலு. அனாத பொண்ணம் அனாதத்தே இருந்தார். பாரதியாருக்காக தான் இவருக்கு. அப்போ சிங்கம்பட்டி ஜமீன் மட்டும் வந்து இந்த ஆஸ்தியை வாங்கியிருக்காரு. இது பெரிய அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம். பெரிய விஷயம். சிங்கம்பட்டி ஜமீன் வந்து இந்த இதில் கலந்துக்கிட்டு இந்த ஆஸ்தியெல்லாம் வாங்கி கொண்டு போய் ஆஸ்தியை வாங்கி கொண்டு என்ன ப்ராப்பர் மரியாதை பண்ணவும் பண்ணியிருக்காரு. அன்று வாஞ்சிநாதனுக்கு எந்த நினைவு சின்னமோ அன்றும் இன்றும் இப்போ கூட லேசாக வச்சுட்டுருப்பாங்கன்னு அன்றைக்கி வந்து இது மூடி மறைக்கப்பட்டது. மறைக்கப்பட்டது அந்த ஆஷ் துறைக்கு செலவு வச்சாங்கன்னா ஆஷ் துறைக்கு அப்பயே வச்சுட்டாங்க. அப்பயே வச்சுட்டாங்க. அப்பயே லண்டன்லேருந்து ஸ்பெஷலாக ஒரு அந்த இது சில அங்கேருந்து அந்த பீடம்லாம் கொண்டு வந்து பாளையங்கோட்டில் அப்பயே உள்ளே பிளான்டேஷன் பண்ணி அப்படியே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டாங்க. ஆஸ்துறைக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்கப்பட்டது சரிங்களா. விஞ்ச் அங்கே இருந்துக்கிட்டு அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு வாரம் கழிச்சு எதை பேசுகிறாரு. சாரி ஹஸ்பண்ட் என் கூட இருந்து அவர் போட்டிருக்க வேண்டிய அவர் எஸ்கேப்பு. ஆமாம். ஜட்ஜும் எஸ்கேப்பு. மாட்டினது ஆஸ்துறை. இப்போ வரைக்கும் ஆஸ்துறை பேரனை போய் ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காரு ஒரு ப்ரொஃபஸர். இன்னும் அவர் பேர் ராபர்ட் ஆஸ் பேருன. சரி சரி. லண்டனில் மிகப்பெரிய ஒரு படிப்பாளியாக இருக்கார். அவர் இப்போ சமீபத்தில் உங்களுக்கு 2011 மணியாச்சியில் இது நடத்தினாங்க ஃபங்க்ஷன். மணியாச்சியில் ஆஸ்துறைக்கு நடத்துகிறதா இல்லை வாஞ்சிநாக்கு நடத்துனான்னு தெரியாமல் ஒரு பொதுவாக ஒரு வாஞ்சி ரயில்வே ஸ்டேஷனில் வாஞ்சிநாதன் அப்புறம் தான் மணியாச்சி ஸ்டேஷனுக்கு பேரை மாற்றினாங்களே. அப்போ இது விஷயமாக வந்து அந்த ராபர்ட் ஆசுதருடைய பேரை வருத்தப்பட்டிருக்காரு. சரி. 100வது நினைவு நாள் அங்கே வச்சாங்க. அதில் இவர் அவரை சுட்டாரோ அவர் இவர் நாள் செத்தாரோ செத்தது எங்கள் தாத்தா ஆசுதுரை சுட்டது வாஞ்சிநாதன். எங்களுக்கு வாஞ்சிநாதன் எந்த கோபமோ பகையே கிடையாது. ஒரு சுதந்திரப்பட்டதெல்லாம் சகஜம். ஆனால் எங்களை ஒரு மரியாதைக்காக கூப்பிட்டுருக்கலாம். கூப்பிட்டு தான் நாங்கள் வந்து ஒரு அஞ்சலி செலுத்திட்டு போயிருப்போம் ஆசுதுரைக்கு அப்படின்னு பேரை சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு. ஆசுதுரை நல்லா இருக்கு. நல்லா. யாரு அந்த கொடைக்கானல படித்தார்ல அந்த பையன். அந்த பையனுடைய பையன். ஆமாம். அந்த பையன் சன்னு படித்தார். சன்னு. ஆமாம். ராப் அவர் மிலிட்டரியில் ஜாயின் பண்ணி மிலிட்டரி ஆஃபீஸர் வந்துட்டார். அவங்க அப்பா ஆசுடைய சன்னு. அந்த சன்னுடைய சன்னு தான் இந்த ராபர்ட் ஆஷ் அவர் பேர். அவர் நீட்டாக இருக்கார். சொல்லி சொல்லிருக்கார். ஏன் நாங்கள் வந்தால் எங்களுக்கு சுற்றுவாங்களான்னு கேட்டாரா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபர் அந்த குடும்பத்தை ரெக்கக்னைஸ் பண்ணி கூட யாரும் அங்கே வரவேற்கவோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்தவோ கூப்பிடல. அப்படி வந்து அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம். ஆகக்கூடிய நாமக்கு தெரிந்த ஆஸ் துறை மேடர் கேஸும் வாஞ்சினான ரோலும் என்னன்றது நமக்கு சொல்லப்பட்டது கடுகளவு. ஆனால் இருக்கிறது கடலளவு. இந்த தொடர்புகள் இது பெரிய நேஷனல் இயக்கத்தோடு சேர்ந்துருச்சுன்னு வாஸ்துரை. ஆனால் நமக்கு அப்படி சொல்லிக் கொடுக்கப்படலை. இது நடந்தது வாஸ்துரைக்கே தெரிஞ்சிருக்காது. தனக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய நெட்ஒர்க்ன்றது இருக்குது. தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. இல்லை. அவரை கொண்டு போய் பாண்டிச்சேரியில் லிங்க் பண்ணி விட்டது அவருடைய ஒய்ஃபோட பிரதரான கஷன் ஆனால் சங்கர கிருஷ்ண பிள்ளை. அவரை மோல்டு சங்கர கிருஷ்ண ஐயர் அவரை மோல்டு பண்ணி ட்ரெயின் அப் பண்ணது நீலகண்ட சாஸ்திரி நீலகண்ட பிரம்மாச்சாரி. ஆயுதம் கொடுத்தது வந்து விவிஎஸ் ஐயர். இதுக்கு ஃப்ரான்ஸ்லேருந்து ஹெல்ப் பண்ணது மேடம் காமா. இத்தனை பேர் நெட்ஒர்க். இதுக்கு பேஸ் போட்டு கொடுத்தது பெங்காலில் இருக்கக்கூடிய ரெவல்யூஷனரிஸ். இத்தனை பேரும் சேர்ந்து ஒரு இயக்கத்தை நடத்தி வெற்றிகரமாக முடித்தாங்க. ஆஸ்திரை சுட்டாங்க. அதோடய விளைவாக ஒரு 15 பேர் உலகத்துக்கே தெரியாமல் போயிட்டாங்க. ஒன்றும் தெரியாமல் போயிட்டாங்க. உலகத்தையும் தெரியாமல் போயிட்டாங்க. அந்த மக்கள் சார்பாக நம்ம நம்மளாவது அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தி நம்ம நன்றி மரியாதை தெரிவிச்சுக்க வேண்டியதான். நன்றி. வணக்கம். நக்கீரனின் ஓம் சரவணபவ நேயர்களுக்கு வணக்கம். இதுவரை நீங்கள் வாஞ்சிநாதனுடைய வீரத்தீர செயல்களை அதாவது ஆஷ் துறை கலெக்டர் ஆஷ் துறையை சுட்டு கொண்டது அதை பற்றியெல்லாம் கேட்டீங்க. பேராசிரியர் ரத்னகுமார் அவர்கள் நான் ஒரு 2-3 புத்தகங்கள் படித்தேன். அதில் உள்ள இன்ஃபர்மேஷன்லாம் விட அதிகமாக இவர் நிறைய புத்தகங்களை கோட் பண்ணி படித்திருக்கிறார். அதை எடுத்து நமக்கு சொல்லியிருக்கிறார். அதனால் பாரபட்சமின்றி இந்த வாஞ்சிநாதன் ஆஷ் தொலை இவருடைய கொலையை பற்றி சொல்லியிருக்கிறார். அதனால் ரசிகர்கள் விருப்பப்பட்டால் மீண்டும் இந்திய சரித்திரம் போராளிகளுடைய வரலாறு தொடரும். நன்றி. வணக்கம். 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள்.